பிரைஸ் லார்ட், இந்த பிரேக் த்ரூ ப்ரேயர் மூலயமா உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம தினந்தோறும் இந்த யூடியூப் லைவ் டெலிகாஸ்ட்டை நம்ம ஜாயின் பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை ஜாயின் பண்ண சொல்லுங்கள். சரி, நம்ம ஒரு சின்ன ஆரம்ப ஜபத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். அன்புலேசப்பா, இந்த வேலையில் கூட ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த மாலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்கள் எங்களோட பேசுங்க, உங்கள் சமூக மத்தியில் கலந்து வரட்டும், நீர் மத்தமே படுவீராக. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமே. கைகளை தட்டி பாடுவோமா? மே பரிசுத்தம் உள்ள தேவன், நம் தேவன் பரிசுத்தரே, எங்கள் இயேசு தேவா, நாளினத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே, எங்கள் இயேசு தேவா, நாளினத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் தோல்வி இல்லை, உம்மை தூதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை தூதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே என்னின் நோக்கமே, உம்மை பாடுவதே என்னின் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே என்ன நோக்கமையா, உம்மை பாடுவேன்மையா. நான் அந்த பாடல அடியெல்லாம் சேர்ந்து பாடல. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயும் ராஜா, எனக்காக நீ கொண்ட திட்டங்கள் பெரிதாயும். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா, எனக்காகும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா, எனக்காகும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உன்ன கிருபைகளை இன்னி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே, எங்கள் இயேசு தேவா, நாளினத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே, எங்கள் இயேசு தேவா, நாளினத்தில் நீர் என்றும் ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நடத்தும் போது நம்மளால அதை புரிந்து கொள்ளவே சம்டைம்ஸ் முடியாது, ஆனா முடிவு பாத்தீங்கன்னா ரொம்ப மகிமையா இருக்கும். இல்ல, யோசிப்பட வாழ்க்கையில அப்படிதாங்க இருந்தது. ஆண்டவர் நடத்தின பாதை அவனுக்கு புரியவே இல்லை, ஆனா ஆண்டவர் நடத்தி முடித்த போதோ இல்ல, அவனுடைய ஒரு தேசத்துக்கு அதிபதியாக தேவன் நிறுத்தினார். இந்த வேலை ஆண்டவரை நோக்கி, அப்பா அச்சா உம்முடைய சித்தத்தை செய்ய இந்த வேலை எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, நீ எங்களை நடத்துங்க அப்பா, உங்க சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க. அப்பா யாரும் அப்பா ராஜா வேணான்னு சொல்லி ஒதுக்கி போட்டு எங்களையும் உங்களுடைய கண்கள் கண்டது, அதுக்காக ஒரு விஷயம் நன்றி ஆண்டவரே. சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, மனதான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்த நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றி.
காலிங் ஆப்ரேட்ஸ் இன் ஃபேத். நம்மளோட அழைப்பு விசுவாசத்துக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றவனமாக தான் நம்மளை நடத்த முடியும். ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த் நம்மளுக்கு இருக்கும், அது அந்த காரியத்தை தாண்டி வரும். அடுத்த காரியத்தை செய்யணும்னா அதுக்கு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஃபெய்த் வந்து வி ஹவ் டு லைக் ட்ரஸ்ட் காட் அண்ட் ஒபே. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டுடைய வார்த்தை இப்படியாக இருக்கு. எபிரேயரின் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சுற்றி இருக்கும் போது, எவ்வளோ சாட்சிகள் நம்மளை சுற்றி இருக்கும் போது, பாரமான எல்லாவற்றையும் இல்லை நம்மளை நெருக்குகிற பாவத்தையும் நம்ம உதறி தள்ளி விட்டு நம்மளோட விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி, இல்லை அவர் தான் நம்ம விசுவாசத்தை ஒவ்வொருத்தருக்கு கர்த்தருடைய அழைப்பு இருந்தாலும் ஒவ்வொரு விதமான ஓட்டத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவங்க அவங்கவுங்களோட ட்ராக்ல அவங்கவுங்க ஓடணும், மற்றவங்களோடதுல ஓடினா தே கேன் நாட் லைக் அச்சீவ், தே கேன் நாட் லைக் கெட் த பிரைஸ். நம்மளுக்கு நான் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். இப்ப மோசே வந்து பார்த்தோம்னா மோசையோட பெசிலியல், இந்த பெசிலியலுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அழைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அந்த விசித்திர வினோதமான வேலைகளை செய்யணும். இல்ல மோசைக்கு சொல்ற காரியத்தை மோசை செய்ய முடியும், பட் பெசிலியல கர்த்தர் அதற்காக அபிஷேகம் செய்யறார். இல்ல ஆரோன ஒரு காரியத்துக்காக அபிஷேகம் செய்யறார். அது இல்லாம தலைவர்கள் கோத்திர 12 கோத்திர தலைவர்களை கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திற்கு காரியங்களை ஒவ்வொரு லீடர்ஸ் ஹஸ் டு லீட். அது நம்ம 70 பேர்ல அவங்கள ஆண்டவர் ஒரு காரியத்திற்கு நியமிக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மளுக்குன்னு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய திட்டத்துல நீங்க இருந்தாலும் பெரிய தரிசனத்துல இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிற ஓட்டத்துல அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகி அவரை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்ல நிறைய நேரம் ஓகே அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம், ஆனா அவரையே நோக்கி பார்க்கிறோமா இல்ல நம்மள? அதனாலதான் அந்த வசனத்துல ரொம்ப அழகான சொல்லுகிறா, நம்மளை சுற்றி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். எவ்வளோ பேரு கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய அழைப்புல நின்று கர்த்தர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றி அவங்க ஓட்டத்தை ஜெயத்தோட முடித்தவர்கள் மேகம் போன்ற சாட்சிகள் நம்மளை சுற்றி இருக்கும் போது நம்மளை சுற்றி நெருக்குகிற காரியங்கள் நம்மளுடைய அழைப்பை தடை செய்யாதவாறு கர்த்தர் மேல விசுவாசமா இருந்து காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும்ல. எரேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்துல ஆண்டவர் எரேமியாவை கூப்பிடுறார்ல, நான் தாயின் கருவுல உருவாக முன்னே நான் வந்து உன்னை முன்குறித்திருக்கிறேன், உன்னை பரிசுத்தப்படுத்தி நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி ஆகும்படியா உன்னை நான் நியமித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெகேமியா கிட்ட சொல்ற. எப்போ பிஃபோர்ல தாயின் கருவுல உருவாக முன்னே நான் கர்ப்பத்திலேயே உன்னை நான் வந்து பிரித்தெடுத்து உன்னை நான் பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு ப்ராஃபட்டா வரணும்ன்றதுதான் அந்த கால் ஆன் யூ ஜெரமியா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார்.
சொல்லும் போது ரெங்க சொல்றாரு, ஆண்டு நான் சிறு பிள்ளையா இருக்க பேசறியேனே. அர நேரம் நம்மளோட எது நம்மளுக்கு வராதோ அதையே ஆண்டர் நம்ம சாக்கு போக்க சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அது நம்மளோட வாழ்க்கையில இருக்குன்னா அதன் மூலியமா தான் ஆண்டர் மகிமைப்படும். ஏன் மோசே மந்தனாவும் திக்குவாயும் அதன் மூலியமா தான் ஆண்டர் மகிமைப்படும். ஏன் சிறு பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிற எரேமியாவை தெரிந்தெடுக்கிறாருனா அதன் மூலியமா தான் கர்த்தர் மகிமைப்படுவார். அப்ப கிதியோனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் போது பராக்கிரமசாலியன்றாரு. ஆனா அவர் சொல்ற, நான் எல்லோரிலும் நான் ஆசிரியவன், நான் என்ன போய் நீங்க இப்படி சொல்றீங்களேன்றாரு. அவங்களதான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அப்ப கர்த்தருடைய தெரிந்தெடுப்புதல் நம்மளுடைய எல்லா குவாலிபிகேஷன்ஸ வச்சு, நம்மளுடைய எல்லா எபிலிட்டிஸ வச்சு ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறது இல்லை. உங்களோட இன்னபிலிட்டி ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு எது முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். பட் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சுற்றி நிற்கும் போது, இல்ல உங்களை எது ஆண்டவருடைய அழைப்பில் ஓடுவதற்கு தடையா இருக்கோ, பாரமான யாவற்றை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறார்கள் அவரை நோக்கி பொறுமையா, இல்ல எல்லாத்தையும் உடனே செய்யணும் அப்படின்னு இல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வி ஹேவ் டு லைக் மூவ் ஆன். சோ முதல் காரியம் ஆண்டவருடைய அழைப்பின் மேல விசுவாசமா இருக்கணும். ரெண்டாவது, நம்மளை சுற்றி நிறைய பேர் சாட்சியின் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறவங்க. நம்ம எப்பவுமே எடுப்பது என்னன்னா, ஒன் ஆர் டூ ராங் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அந்த ராங் எக்ஸாம்பிள்ஸ் தான் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஆயிட்டா என்ன பண்றது, அந்த மாதிரி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிப்போம். ஆனா ஆண்டு மேல விசுவாசமா இருந்து தாழ்மையா வாழ்ந்து நிறைய காரியங்களை, ஆண்டுடைய காரியங்களை நிறைவேற்றினவர்கள் அநேகம் உண்டு. இல்ல பவுல் பாருங்க, அவர் சொல்றாருல, நான் வந்து என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு, தெளிவா சொல்ற. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம, ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிற நம்ம, கர்த்தர் மேல விசுவாசமா இருந்து, இல்ல கர்த்தரை நோக்கி பார்த்து, தாயின் கருவுல உருவாக முன்னே எந்த நோக்கத்துக்காக இந்த காலகட்டத்துல ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இந்த வேளையில, ஜனங்களுக்கு கர்த்தருடைய நற்செய்தியை கொண்டு வரும்படியா கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிற இந்த வேளையில, அதுக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுவார்ல. அப்போ எரேமியா வந்து, ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கேன் பேச அறியன்னு உடனே ஆண்டு விட்டுட்டாரா, விட மாட்டாரு. இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டு இந்த எக்ஸ்கியூஸ் நான் சொல்லிட்டேன்னால ஏசப்பா என்னை விட்டுருவாரு, இந்த சாத் சொல்லிட்டாருனால ஆண்டு என்னை விட்டுருவாரு யோசிக்கணும்னு. அவர் சொல்றாரு, நீ சிறு பிள்ளைன்னு எனக்கு தெரியும் இல்ல, ஆனா உன் வாய்களில் நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாது, உன் வாய்களில் என்னுடைய வார்த்தையை வைப்பேன், நான் எங்கெல்லாம் உன்னை நான் அனுப்புறேனோ அந்த இடங்கள்ல போய் என்னுடைய வார்த்தையை நீ பிரசங்கிக்கணும்னு சொல்ற, என்னுடைய வார்த்தையை நீ சொல்லணும், என்னுடைய வார்த்தை எனக்கு நீ வாயா இருக்கணும், இல்ல நான் உன்னோடு இருப்பேன், அதான் பலன், அதான் ஆண்டு கொடுக்குற வாக்கு தத்துவம். ஆண்டு உங்களை அப்படியே சும்மா ஆண்டு சொல்ற காரியம் அப்படியே அனுப்பிட மாட்டார், நான் உன்னோடு இருப்பேன். அவர் உங்க கூட இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும், அவர் உங்களோடு இருக்கும் போது நீங்க ஏன் கஷ்டப்படணும். நம்ம சாட்சியின் வாழ்க்கையா இருக்கணும், கர்த்தருக்கு உகந்தவர்களா இருக்கணும். ஆனா ஆண்டவருடைய நாவாய் உங்களை எடுத்து பயன்படுத்தும் போது, யூ ஆர் த ப்ராஃபட் ஃபார் த சேம் டைம் ரிவைவல், இல்ல கர்த்தர் அப்படி முன்குறித்து இருக்கும் போது ஆண்டவருடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்களோடு இருக்கும் ஒரு பெரிய தீர்க்க தரிசியாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறாரு. இந்த கடைசி கால எழுப்புதல்ல கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தி அவர் விருப்பமா இருக்கிறார். அவர் உங்க மேல வைத்திருக்கிற காரியங்கள், தாயின் கருவுல உருவாகும் முன்னே உங்க மேல வைத்திருக்கிற அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். அப்ப அதற்கு அவர் மேல விசுவாசம் வைத்து, அன்றே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு இந்த ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி அவங்களை எடுத்து பயன்படுத்துவார்ல. என்னோட வாழ்க்கையில் அப்படிதான் ஆண்டவர் நான் படித்துக் கொண்டிருக்கும் போது என்னோட இடைப்பட்டார், நான் அவனை முழு நேரத்திற்கு என்று அழைக்கிறேன், நீ என் ஒப்பு கொடு, ஐ வாண்ட் லைக் யூஸ் யூ ஃபார் மை கிங்டம் அப்படின்னா. எனக்கு ஊழியோனா என்னனே தெரியாது, என்ன ஏசப்பா ஊழியம் செய்ய கூப்பிடுறீங்க, ஊழியம்னா என்னன்னே தெரியாதே, அவாட்டுக்கு தான் நான் இருக்கேன், ஏன் என்ன ஏசப்பா, ஐ கேன் நாட் லைக் சரண்டர் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் லைக், ஆண்டரோட பல கேள்விகள் நான் கேட்டப்ப ஆனால் சொல்லணும், நீ எனக்கு தேவை, நீ ஆனால் ஒப்பு கொடுத்தாதான் உன்னை எடுத்து நான் பயன்படுத்த முடியும், நான் உன்னை எடுத்து யூஸ் பண்ணுவோம், மேலே நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், என்ன திட்டம்லாம் தெரியாது, என்ன செய்ய போறாருலாம் தெரியாது, ஆனால் ஆண்டர் பேச ஆரம்பிச்சாரு, அது ரொம்ப புதிதாக இருந்தது. என்ன ஆண்டர் சும்மா ஆண்டர்கிட்ட நம்ம ஜோம் பண்ணுவோம், ஓகே நம்ம தேசத்துக்கு ஜெபிப்போம், ஆனால் ஆண்டரோட அவருடைய அழைப்பை நம்ம கிட்ட வந்து பேசுறாரேன்னும் போது ஒரு வித்தியாசமா இருக்கும். நான் வந்து ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டர் சொன்ன ஒரே காரியம், நீ நினைக்கிற நான் வந்து
சந்தோஷமா இருக்கிறான், ஒரு ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போகும்போது நான் அழுது கொண்டு இருக்கேன், இந்த கண்ணீரை தொடைக்க நீ வருவியா அப்படிதான் ஆண்டவர் கேட்டார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல அது ஒப்பு கொடுத்த நாள்ல இருந்து எனக்கு உண்மையா தெரியாது ஊழியோனா என்ன, எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் தெரியும். ஆனா எனக்கு ஏசப்பா கிட்ட கேட்க தெரியும், ஏசப்பா இது என்ன செய்யணும், ஏசப்பா இது என்ன பண்ணணும், எனக்கு தெரியல ஏசப்பா, எனக்கு இது என்ன பண்ணணும் தெரியல, நீங்க பேசுங்க, நீங்க நடத்துங்க, நீங்க எனக்கு உறுதுணையா இருங்க. ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் இன்னைக்கு எழுப்புதலி நாட்கள்ல இல்ல முகப்பேர்ல சென்னையில ரிவைவ்ல ஒரு பங்கா ஒரு சிறு பங்காய் கத்தர் எடுத்து பயன்படுத்துவதற்கு நான் பாத்திரனே இல்லை. ஆனா கத்தர் அவருடைய அழைப்பு இருந்ததுனால ஒவ்வொரு அதை யோசிச்சு பார்ப்பேன். ஒருவேளை நம்ம ஒப்பு கொடுக்காம இருந்திருந்தால, ஒருவேளை நம்ம வந்து நம்ம சுய காரியங்கள் சிந்தித்துட்டு நம்ம டிலேடா ஒபே பண்ணியிருந்தா இன்னைக்கு ஆண்டோட அழைப்பை நம்ம மிஸ் பண்ணிருப்போமே. ஆண்டோட எடுத்து பயன்படுத்துறத நம்ம மிஸ் பண்ணிருப்போமே. நான் நிறைய வாட்டி ஆண்டருக்கு வந்து ஆண்டரை என்னை ஒப்பு கொடுக்க வச்சிங்க நன்றி, என்னை அழைத்தீங்க நன்றி நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப மேகம் போன்ற இது ஆண்டவர் நம்மளை இந்த கடைசி காலத்தில் ஒரு முகாந்திரத்தோடு இந்த நீங்க இருக்கிற இடத்துல வைத்திருக்கிறார். நீங்க வசிக்கிற இடத்துல ஒரு முகாந்திரம் இருக்கு. இந்த எழுப்புதலுக்காக கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு எரேமியாவை போல கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிற இந்த வேளையில, ஒருவேளை நீங்க சிறு பிள்ளைதான் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஒருவேளை பெரியவங்க நான் வந்து எனக்கு வந்து பெரிய காரியங்கள் தெரியாது, எனக்கு இது எப்படி பண்றது எதுவுமே தெரியாதுதான், ஆனா ஏசப்பாக்காக ஏதாவது செய்யணும்ன்ற வாஞ்சம் இருக்கிற உங்களை தான் கர்த்தர் அழைக்கிறார்ல, உங்களை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க மேலதான் அந்த அழைப்பு, உங்களை நோக்கி தான் அந்த அழைப்பு வந்து கொண்டிருக்கு. எப்படி எரேமியாவை நோக்கி தாயின் கருவுல நான் உன்னை இதற்காக தான் முன்குறித்தேன் கர்த்தர் சொன்னாரோ, சோ உங்களை நோக்கி தான் தாயின் கருவுல இருக்கும் போதே கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிற முகாந்திரம் இந்த எழுப்புதல் நாட்கள்ல எழும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாகல. ஆனா அதற்கு இல்ல விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையே நோக்கி நம்மளுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கிருபை கொடுப்பார். உண்மையா நான் சொல்றேன், ஆண்டவர் மாறி ஒரு அன்பானவர், ஆண்டவர் மாறி நம்மளை நடத்துவதற்கு யாருமே இருக்கவே மாட்டாங்க. The calling from the Lord, we cannot like நம்ம எக்காரணத்தை கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற அழைப்பை மிஸ் பண்ணிடவே கூடாது. தட் இஸ் த ப்ரெஷியஸ் திங் இன் திஸ் வேர்ல்டுல. அதில் ஒருவேளை என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏசப்பா நிறைய காரியங்கள் என்னோட பேசுறா, ஒப்பு கொடுக்கணுமா இல்லை என்ன பண்ணணும், எனக்கு பிளான்ஸ் இருக்கு, எதுவுமே பிளான் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஓபே, எதுவுமே பண்ண தெரியல, ஜஸ்ட் ப்ரே அண்ட் ஓபே டு தி லார்ட், ஹீ வில் லீட் யூ. நான் அப்படிதான் ஒப்பு கொடுத்தேன், ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப், உடனே ஆர்டர் எடுக்கல, பட் பொறுமையா ஒவ்வொரு காரியங்களா கர்த்தர் நடத்த ஆரம்பித்தா கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாள், ஒப்பு கொடுக்கலாமா இன்னைக்கு ஆண்டவரே? அப்பா மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை நான் பார்த்து சில வேளையில நீ கூப்பிடுற காரியங்களை நான் டவுட் பண்றேன், நீ சொல்ற காரியங்களை என்னால விசுவாசிக்க முடியல, நீங்க என்ன தெரிந்தெடுத்திருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும், ஆனா என்னால அர்ப்பணிக்க முடியல, இன்னைக்கு வந்து கலக்கத்தோடு இருக்கிற இதை பார்த்து கொண்டு இருப்பீங்க. நான் ஏசப்பா இன்னைக்கு உங்களோட பேச போகிறேன், உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறேன். இல்ல அவ மேகம் போன்ற இருக்கிற சாட்சிகளுக்கு கர்த்தர் வந்து அர்ப்பணிக்க அவர் உதவி செய்த தேவன், இன்னைக்கு உங்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்ய போகிறேன். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, இசப்பா அந்த நல்ல வேலைக்காகவுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அழைப்பு பெரியது, நீர் வைத்திருக்கிற முகாந்திரம் பெரியது. எவ்வளோ திரளான சாட்சிகளை நாங்கள் பார்த்தும் சாக்குப்போக்குகள் சொல்லி அமர்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. அண்ட் இந்த காலிங் வில் ஆப்ரேட் த்ரூ ஃபெய்த்தோ மாஸ்டர் காட். ஆண்டவரே அப்பா உங்கள் மேலே விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரே நீர் கூப்பிடுற காரியங்களை நம்ப முடியாமல் கலங்கி கொண்டு இருக்கிறோட பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய தேவனேயுமை நோக்கி ஆண்டவரே நீ நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுவதற்கு பலன் கொடுக்கும் படியாய் ஜெபிக்கிறேன். இந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு பலன் கொடுங்க. எரேமியா சிறு பிள்ளையா இருந்தாலும் எரேமியாவை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் அழைத்த தேவன் ஆண்டவரே அப்பா இவர்களை நீங்க ஆண்டவரே இந்த கடைசி கால எழுப்புதல்ல கர்த்தருடைய மகிமையை சுமக்கும் பாத்திரங்களாய், கர்த்தருடைய காரியங்களை இந்த பூலோகத்துல நிறைவேற்றுகிற பாத்திரங்களாய், ஜாதிகளை இவர்களை கொண்டு ஆண்டவரே ஜனங்களை இவர்களை கொண்டு ஓம் பக்கம் கொண்டு வருவதற்கு நீங்க நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுவதற்கு ஆண்டவரே அர்ப்பணிக்க நீங்க உதவி செய்யுங்க. அர்ப்பணிக்கலாமா? லார்ட் ஐ சரண்டர், சரண பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் ஒபே யுவர் லார்ட். ஆண்டவரே நான் உமை விசுவாசிக்கிறேன், நீ சொல்ற காரியங்களை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? தேங்க் யூ லார்ட், நாங்க உமை விசுவாசிக்கிறோம், நீ நியமித்திருக்கிற காரியங்களை நிறைவேற்ற விசுவாசிக்கிறோம். நீர் நடத்துங்க, நீர் நடத்துங்க, நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
ஆண்டவர் கண்டிப்பா வந்து அவரை விசுவாசித்து அவர் சொல்ற காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவதற்கு அவர் உங்களோடு நடப்பார், அவர் உங்களை தாங்குவார், அவர் உங்களை ஏந்துவார், அவர் உங்களை சுமப்பார். அவருடைய பலத்தினால எல்லாம் அந்த நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுவதற்கு அவர் உறுதுணையா இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நம்ம நல்ல தேவ செய்தியை கேட்டோம்ல, இந்த வேலையில கூட நம்மளுடைய காலிங்ல நம்ம அவனை விசுவாசித்தா மட்டும் போதும் அவர் நம்மளை நடத்துவார். எந்த விதமான டவுட்ஸும் இல்லாம அவரை நம்பி நம்ம போகும்போது கர்த்தர் அவருடைய சித்தத்தை நம்மளை கொண்டு நிறைவேற்றுவார்னு கத்துக்கிட்டோம். இது கண்டிப்பா உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இந்த பிரேக் த்ரூ ப்ரேயர் எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே 10 to 10:30 இது நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க, ஸோ தட் அவங்களும் இது மூலியமா பயன்பெறுவாங்க. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ எவ்ரி ஒன்.